ஹே காய்ஸ் இன்றைக்கி இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாமா இந்த எபிசோடு எனக்கு ரொம்பவே கஷ்டமாக போன எபிசோடு தான் ரொம்பவும் எல்லாரையுமே ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய ஒரு எபிசோடு நிறைய பிரச்சனைகள் நிறைய கவலைகள் எல்லாமே சூழப்பட்ட ஒரு தான் இது ஸோ உள்ளே போய் பார்க்கலாமா இவங்க எல்லாரும் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போவாங்க பஸ்ஸில் ஒருத்தர் கூட ஒரு வார்த்தை கூட பேசல ஃபோனாச்சு பார்த்துட்டு வருவாங்க அதை கூட பார்க்கல எல்லாருமே டல்லாக வீட்டுக்கு வந்துட்டாங்க மேனேஜர் எல்லோரும் இப்படி கவலையாக இருக்கிறத பார்த்தாலே அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல அவர் சிரித்த முகத்தோட ஹே நீங்கள் எதுக்கு இந்த ஒரு மேட்ச் தோற்று போனதுக்கு போய் இவ்வளோ ஃபீலிங்கில் இருக்கீங்க இந்த மேட்ச் இல்லைன்னா என்ன நம்ம அடுத்த மேட்ச் பார்த்துக்கலாம் அதுக்காகலாம் இப்படி உடஞ்சு உட்காராதீங்க அப்படின்னு எவ்வளோ அவங்கள சேரப் பண்ண அவர் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பார் ஆனால் யாருமே அவரை எதுவுமே என்னன்னு கூட திரும்பி பார்க்கவே இல்லை அப்படியே கவலையாகவே உட்காந்துட்டு இருக்காங்க அவரு ஒரு கால் வரும்ன்ட்டு மிங் நீ கொஞ்சம் பேசுன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுவார் மிங்கு இங்கே பாருங்க இன்னைக்கு ஒரு மேட்ச் தானே தோற்று போனோம் மறுபடியும் அடுத்த மேட்ச் பார்த்துக்கலாம் இன்னைக்கு எதுக்கு அங்கே நம்ம தோற்று போகணும் என்ன ரீசன்ட்டு நம்ம நாளைக்கு கிளியராக அனலைஸ் பண்ணி அடுத்த வாட்டி அந்த மிஸ்டேக்கை பண்ண வேண்டாம் இப்போ எல்லோரும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க அப்படின்ட்டு சொல்வாரு அவோ என்னது ஏன் நாளைக்கு போய் அனலைஸ் பண்ணணும் இன்றைக்கினால ஒரு பிரச்சனையை இன்றைக்கே முடிச்சிடலாம்ல எல்லோரும் இங்கே தானே இருக்கும் அதுக்கு எதுக்கு நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்ட்டு கோவப்படுவான் கே லாவோ கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு எவ்வளோ சொல்லுவான் உடனே லாவோ ஏன் நான் பேசக்கூடாது எனக்கு பேசுறது கூட இங்கே உரிமை இல்லை நான் கண்டிப்பாக பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ சரி ஓகே நாளைக்கு நம்ம இதை எல்லாத்தையும் பற்றி பேசிக்கலாம் இப்போ நமக்கு போய் தூங்கலாம் தேவையில்லாமல் நைட்டில் எதுவும் பேசிகிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கிளம்ப பார்ப்பான் லவோ நீ பாட்டு அவ்வளோ ஈஸியாக இதை சொல்லிவிட்டு ஆக பார்க்குற உனக்கு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லையா அப்படின்ட்டு கேட்பான் பேட்டி லாவோ நாளைக்கு பேசிக்கலான்னு சொல்கிறாங்கல்ல நாளைக்கு பேசிக்கலாம்டா இன்றைக்கி வேண்டாடா விடுறா அப்படின்ட்டு எவ்வளோ சொல்லுவான் லவோக்கு பயங்கரமாக கோடது என்ன நாளைக்கு பேசிக்கலாம் அவன் பாட்டுன்னு வந்தான் திடீர்னு நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு கேரக்டரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தா தோட்டலாம் எல்லாத்தையும் மாற்றினான் அதை பற்றி உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லையாச்சு எங்கள் எங்ககிட்ட அப்படின்னு இவன் கேட்கும் போதே டக்குன்னு ஹீரோ வந்து கையை மறைக்கிறான் கையில் அடிபட்டிருக்கிறது தெரிஞ்சுற போதுன்னு லாவோ நீ இன்னைக்கு தப்பு பண்ணியிருக்க அதனால அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனே எங்களுக்கு நீ கொடுத்து தான் ஆகணும் எங்கள் யாருக்கிட்டையுமே நீ டிஸ்கஸ்ஸே பண்ணலை நீ ஒரு விஷயத்தை பண்ண போகிற அப்படின்னா எங்களுக்கு தெரிஞ்சால் நாங்களும் அதில் ஹெல்ப் பண்ணியிருப்போம் எங்ககிட்ட எதுவுமே சொல்லாமல் நீ பாட்டு திடீர்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை உள்ளே புகுத்துனா அப்போ நாங்கள் எப்படி விளையாட முடியும்னு நீ நினைக்கிற இன்னும் பயங்கரமாக கத்திட்ருப்பான் அவன் கத்துறது எனக்கு தெரிஞ்ச நியாயம் தான் அப்போ மிங்கு இல்லை அவன் என்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டான்னு சொல்லி ஒரு ஃப்ளாஷ்பேக்கு கொண்டு போறாரு அது ஒரு மொக்க ஃப்ளாஷ்பேக் தான் என்னென்னா ஆல்ரெடி ஹீரோ அவர்கிட்ட கேட்டான் இல்லையா நான் சொன்னது தான் இந்த மாதிரி நான் ரொம்ப சீக்கிரம் போனோம் அதனால நான் என்னோட கேரக்டரை சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறான் மிங்க ஒத்துக்கே மாட்டேறாரு அது எப்படிறா மற்றவங்களுக்குலாமும் இது ஆகும் நீ இதைக்கு சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப பெரிய ஆபத்துன்னு எவ்வளோ சொல்கிறாரு ஹீரோ இல்லை இல்லை நான் மேனேஜ் பண்ணி நம்ம டீமை நான் வின் பண்ணி வச்சு காமிக்கிறேன் எனக்கு இந்த கேரக்டரை நான் சேஞ்ச் பண்ணி ஆகணும் அப்போ தான் நான் சீக்கிரம் முடிக்க முடியும் அப்படின்ட்டு மிங்கே புஷ் பண்ணி அவர் ஒத்துக்க வச்சிருக்காரு பட் என்ன ரீசன்லாம் ஹீரோ மிங்கிக்கிட்டேயுமே சொல்லலை தான் இப்போ மிங்கி இவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாரு மிங்க ஹீரோ பார்த்து செங் நீ இப்போ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்து தான் ஆகணும் செங் நீ எதுக்கு அவ்வளோ சீக்கிரம் நம்ம விளையாடி முடிக்கணும்னு சொன்ன அதையாச்சும் எங்ககிட்ட சொல்லு அப்படின்ட்டு கேட்பாங்க ஹீரோயின் நீங்கள் எல்லாரும் அவனை தப்பாக நினச்சிக்கிட்டீங்க அவனுக்கு கையில் அடிபட்டுருக்கு அந்த தான் அவனால் ஒழுங்காக விளையாட முடியல அப்படின்னு சொன்னோன்னே மிங்கு பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு எனது கையில் அடிபட்டுருக்கா அப்படின்னு சுற்றி இருக்க எல்லாருமே எனது ஏன்டா எங்ககிட்ட சொல்லவே இல்லை கையில் அடிபட்டிருக்கான்னு தம்பி முதற்கொண்டு எல்லாருமே பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க லாவோக்கு இன்னும் கோவம் வருது இப்போயுமே அவன் பதில் சொல்லாமல் அப்படியே நின்றுட்டே தான் இருக்கான் அவன் தான் தெரியல உனக்கு கை ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது நீ எதுக்கு தேவையில்லாம கை அப்படி காயப்பட்டுட்டு வந்த அப்படின்ட்டு கேப்பாரு அதுக்கும் ஹீரோயின் தான் பதில் சொல்றா இல்ல அவன் நம்ம கூட ஈவினிங்கே விளையாட வர வேண்டியது அவன் வரல இல்லாதனால அவன் நைட்டு தூங்காம பிராக்டிஸ் பண்ணாதனால தான் அவனுக்கு கை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணதுனால காயமாகிட்டு அவனால விளையாட முடியலன்னு சொல்லுவா லாவோ நீ நைட்ல ஸ்ட்ரெயின் பண்ணி விளையாடக்கூடாதுன்னு டாக்டர் உன்கிட்ட சொல்லிருக்காங்க மிங்குக்கு என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியும்ல அதே பிரச்சனை உனக்கு வந்துச்சுன்னா நாங்க என்ன பண்ணுவோம் எங்களை பத்தி நீ யோசிக்கவே இல்லையா நீ எதுக்கு ஈவினிங்ல வராம நைட் வந்து என்னதான் நீ இப்போ இதுக்கெல்லாம் எங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துதான் ஆகணும்னு சொல்லுவாரு ஹீரோ இது எதுக்குமே பதில் சொல்லாம எறும் மாட்டமா இல்ல மழை பெஞ்ச மாதிரி நின்றுட்டே இருப்பான் அப்ப கரெக்டாக மேனேஜர் அங்க வந்து எனக்கு இப்ப புரிஞ்சிச்சு அவன் எதுக்கு இத்தனை நாள் இப்படி இருந்தான் அந்த பொண்ணு யாரு என்ன டீட்டெயில்ஸ் அதான் அந்த ஃபேக்கா மாத்திர போட்டால அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கேதர் பண்ணி அந்த பொண்ணையும் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருக்கான் தான் இவன் கையிலயும் காயமாகியிருக்கு இவன் இத்தனை நாள் வராததுக்கும் காரணம் அப்படின்னு மேனேஜர் வந்து சொல்றாரு இத கேட்டவுனே லாவோக்கு இன்னும் பயங்கரமா கோவம் வந்துருச்சு ஓ இந்த ரீசன் நீ எங்ககிட்ட கூட சொல்லாம மறைப்பல அவ உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டுப்பா எங்களுக்கு புரியுது நாங்க ஒத்துக்கிறோம் ஆனா எங்களுக்கு அவ ஒரு டீம்மேட்டு எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டும் கூட தான் அவளுக்கு ஒன்றுன்னா நாங்கள் ஃபீல் பண்ண மாட்டோமா இல்லை நாங்கள் கவலைப்பட மாட்டோமா உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டோன்னு நாங்கள் சொன்னோமா அப்போது உனக்கு எங்கள் மேலே நம்பிக்கை இல்லை அதுதானே அப்போ இத்தனை வருஷம் எங்கள் கூட நீ ஒன்றா இருந்தால் என்ன யூஸ்ஸுன்னு கோவமாக சொல்லிவிட்டு லாவோ அங்கேருந்து வெளில போயிடுவாரு இன்னுமே இந்த எருமை மாடு மழை பெஞ்சாலும் நகராத போல் அப்படியே அமைதியாக நின்றுட்டே இருக்கான் ஒரு வார்த்தை சாரின்னு கூட சொல்லவே இல்லை வெளியில் போன லாவோவை சமாதானப்படுத்துறதுக்கு பாட்டி லூயி கே மூணு பேரும் போகிறாங்க போயிட்டு லாவோவை நிப்பாட்றாங்க லாவோ ஆமாம் நீங்க மட்டும் எதுக்கு இங்க இருக்கீங்க நானும் என்னோட மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு வீட்டுக்கு போகிறேன் நீங்களும் போங்கன்னு சொல்லுவாங்க பாட்டி என்டா இப்படிலாம் பேசுறேன் அப்படிலாம் பேசாதன்னு சொல்லுவாங்க லாவோ வேற என்னடா பண்ண சொல்ற அவனுக்கு ஒரு நம்பிக்கை கூட இல்லை நம்ம எல்லாரும் நம்ம வீட்டில் இருக்க பேரண்ட்ஸை கூட பார்க்காம இங்க வந்து உக்காந்துட்டு இருக்கோம் இது எனக்கு கடைசி வருஷம்டா இந்த வருஷம் மட்டும் நம்ம சாம்பியன்ஷிப் வின் பண்ணலன்னா அவ்வளவுதான் இதோட முடிஞ்சிருது நம்மளோட கதையே எந்த மூஞ்ச வச்சுட்டு நம்ம வீட்டு வாசல்ல போய் நிப்போம் நம்மளுக்கு ஒரு மரியாதை கிடைக்குமா நம்ம வீட்டு வாசல்ல அவனோட சொந்த தேவைக்காக இப்படி ஒரு முடிவை அவன் டக்குன்னு மாத்தி எடுத்திருக்கான் அதனால நம்மளுக்கு ஒரு மேட்சே தோத்து போயிட்டோம் அதுக்கே நம்ம எல்லாரும் கேவலமா பாத்துட்டு இருக்காங்க மறுபடியும் என்ன முஞ்சு வச்சுட்டு நம்ம விளையாடுவோம் ஒரு நம்பிக்கை இல்லாத ஒருத்தன் கூட நம்ம எப்படி விளையாட முடியும் அவனுக்கு இது அவங்களோட சொந்த கம்பெனி தாராளமாக அவனுக்கு அடுத்த ஸ்டேட்டுக்கு அவன் போயிட்டே இருக்க முடியும் ஆனா நம்ம அப்படியா இத்தனை வருஷம் இந்த ஒரு நாளுக்காக தான் நம்ம போராடிட்டு இருக்கோம் ஃபஸ்ட்டு நம்ம சொந்த ஃபேமிலி நம்மளை மதிப்பாங்களா இப்படி இங்கெல்லாம் பிரச்சனை நடந்துகிட்ருக்கு அதுக்கு மத்தியில் தான் நம்ம இருக்கோண்ணா ஒரு வார்த்தை நம்மகிட்ட ஏன் சொல்லலை அது மட்டும் தான் என்னோட கேள்வியாக இருக்குது உங்க யாருக்குமே அப்படி ஒரு கேள்வி வரலையான்னு கேட்பாரு எனக்குமே எனக்குமே இந்த புரியுது கோபடா வருது ஆனால் என்னடா பண்றது அப்புறமா கேட்டுக்கலான்னு சமாதானப்படுத்துவாரு ஆனால் லாபம் ஆகிறதாவே இல்லை அவனால இதை அக்செப்டே பண்ண முடியல அதனால பயங்கரமா அழுகிறான் மேனேஜர் ஐயோ எனக்கு இதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு எப்பவுமே சிரிச்சுட்டே இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் இப்போ அழுதுட்டு நின்றுட்டு இருக்காரு நான் ஆள் சூஸ் பண்றதுல ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு மிங்கு நீ யார சொல்ற நீ டாங்க தான் சொல்றியான்னு கேட்குறான் அவரு ஆமா நான் டாங்க தான் தப்பா சூஸ் பண்ணிட்டேன் நான் கொஞ்சம் பார்த்து சூஸ் பண்ணியிருக்கலான்னு சொல்வாரு எங்களுக்குமே அப்படிதான் தோணுது மேனேஜர் நான் பண்ண தப்புனால இப்போ மொத்த டீமுமே பிரிஞ்சு கிடக்கும் இது ஒரு ஃபேமிலி இந்த ஃபேமிலியில் இவ்வளோ பெரிய பிரச்சனை நான் டாங்க உள்ளே கூட்டிகிட்டு வந்ததுனால தானே அப்படின்ட்டு சொல்வார் மிங்கு அப்படிலாம் நீ யோசிக்காத டாங் இருந்தால் நம்ம நல்லா தானே விளையாடிட்டு இருக்கோம் இந்த ஒரு மேட்ச் தானே இப்படி ஆச்சு அப்படின்ட்டு சொல்வார் இவர் நான் மேட்சை பற்றி சொல்லவே இல்லைடா மேட்சினால வந்த பிரச்சனையாக இது சொல்லு குடும்பத்துக்குள்ளே வந்த பிரச்சனை ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுவார் மிங்கு ஐயோ நீ இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத இன்னைக்கு சண்டை போட்டுப்பாங்க நாளைக்கே எல்லாருமே சமாதானம் ஆயிடுவாங்க இதெல்லாம் ஒரு சின்ன பிரச்சனை தான் அதுக்கெல்லாம் இவ்வளோ ரியாக்ட் பண்ண வேண்டாம் நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சமாதானப்படுத்துவாரு ஆனால் அந்த மனுஷனால் பாவம் அந்த அழுகையை கண்ட்ரோலே பண்ண முடியல ஏன்னா அவர் எவ்வளோ ஒரு கேரிங்காக இவங்களெல்லாம் பசங்க மாதிரி பார்த்துட்டு இருந்தாரு இப்போ இவங்களே இப்படி அடிச்சுக்கிட்டு மாற்றி மாற்றி சண்டை போட்டு பிரி போது அவரால் அதை அக்செப்டே பண்ண முடியல மிங்குக்கு கை உடஞ்சி அவர் போகும்போது கூட அவர் இவர் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்டு தான் அவரை ஒரு லீடராகவே போட்டிருக்கார் இவர் அப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது போது எல்லோரும் இப்போ சண்டை போட்டு பிரியிறாங்கன்றதை இவரால் அக்செப்டே பண்ண முடியல செம்மையாக ஃபீல் பண்ணிட்டுருக்கார் ஹீரோயின் ஹீரோக்கு கையில் அடிபட்டிருக்குல்ல ஸோ அதுக்கு மருந்து எடுத்துட்டு போயிட்டு கதவை திறந்து பாப்பா உள்ளே லாக் பண்ணியிருக்கோம் ஹீரோக்கிட்ட சேங் கதவை தரேன்னு சொல்லுவா ஹீரோ இல்லைட்டா அவங்க நான் கொஞ்சம் தனியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் என்ன தனியாக விட்டுட்டு போன்னு சொல்லுவான் அவள் சரி ஓகே நீ திறக்கிற வரைக்கும் நான் இங்கேயே இருக்கேன் நீ ரிலாக்ஸ் ஆகிட்டே தரேன்ட்டு வெளில உட்காந்துக்கிட்டு அவனுக்கிட்ட ஃப்ளாஷ்பேக் எல்லாம் பேசுவா நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்தப்ப நீ என்கிட்ட ஃபுட்டை பிடுங்கிட்டு போனப்போ நான் அவனை ரொம்ப அரகன்ட்டு மோசமானவன்னு நினச்சேன் ஆனால் நான் உன லவ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறந்தான் உனக்குள்ளேயும் எவ்வளோ ஒரு கியூட்டான செங்கு ஒழிஞ்சிருக்கான்றது எனக்கு தெரிய வந்துச்சு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாக பார்த்தா நீ பண்ணுறதுல எனக்கு ஓகேவாக படும் ஆனால் ஒரு டீம்மேட்டாக பார்த்தா எனக்குமே இந்த விஷயம் கோவம் தான் நீ எதுக்கு நம்மலாம் எங்ககிட்டலாம் நீ இந்த விஷயத்த சொல்லலை நாங்களெல்லாம் யார்கிட்ட சொல்ல போகிறோம் என்ன பண்ண போகிறோம் எங்களை நீ செங் அவங்க கோவப்பட்டது நியாயம்தான் அதை நீ கொஞ்சமாச்சு புரிஞ்சுக்கோன்னு இவங்க இங்கே பேசிகிட்டு இருப்பாங்க மேனேஜரும் மெங்கோ அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க மேனேஜர் குடிச்சிட்டு இவனுங்க இந்த மாதிரிலாம் சண்டை போட்டு நான் பார்த்ததே இல்லையா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா அவனுங்க சண்டை போட்டுக்கிறத பார்க்கும்போது எனக்கு கேமை பத்தி பெருசாக தெரியாது ஆனா என்னோட பசங்க மாதிரி உங்க எல்லாரையும் நான் கேர் பண்ணி அவ்வளோ கண்ணுக்குள்ள வச்சு பாத்துப்பேன் மேனேஜ்மெண்ட்லேருந்து எனக்கு எவ்வளோ ப்ரெஷர் வந்தாலும் உங்கள் எல்லாரையும் நான் நல்லா பார்த்துக்கிட்டு அந்த ப்ரெஷர்லாம் ஏன் தலையில போட்டுப்பேன் பட் இப்போ உங்களுக்குள்ள சண்டை வர்றத பார்க்கும்போது என்னால தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லி அந்த போதையிலயே ஃபீல் பண்றாரு பாவம் ஹீரோயின் ஒரு பக்கம் அழுதுட்டு ஹீரோ கிட்ட நம்ம ஒரு ஃபேமிலியா இருந்தோம் இப்போ இந்த ரீசனுக்காக லாவோ டீமை விட்டுட்டு போனா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு அவனோட தப்பு எல்லாத்தையுமே அவன்கிட்ட ஒவ்வொன்னா சொல்லி அழுது அவனுக்கு புரிய வைக்கிறான் அவனுமே பயங்கரமா அழுதுடுறான் சமாதானம் ஆயிட்டாங்க ஹீரோ கதவை திறந்து வேகமா வந்து ஃபர்ஸ்ட் இவளை கட்டி போடுச்சு நான் பண்ணது தப்பு தான் எனக்கு புரியுதுன்னு சொல்லி அழுகுறான் ஈரோயும் ஹீரோவும் நெக்ஸ்ட் டே டூ ஓ கிளாக் எல்லாரும் மீட்டிங் மாதிரி அசம்பிள் ஆயிடும் நம்மளோட கேம்ல வேற இடத்துலனுட்டு சொல்லிருப்பாங்க ஹீரோவும் ஹீரோயினும் அங்க வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க பட் டூ ஓ கிளாக் ஆகும் போது யாருமே வரல ஹீரோக்கு ரொம்பவும் கஷ்டமா ஆகுது அவனை சமாதானப்படுத்திகிட்டே இருக்கும்போது மொத்த டீம் மெம்பர்ஸும் அங்கே வந்துடுறாங்க எல்லாரோட என்ட்ரியுமே வேற லெவலாக இருக்கும் ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் நிற்கிறாங்க ஈரோ எல்லாருக்கிட்டையும் நான் பண்ணது தப்பு தான் கண்டிப்பாக நான் பண்ணது தப்பு தான் உங்கள் எல்லாரையும் கேட்காம நான் ஒரு பெரிய டிசிஷன் எடுத்தது ரொம்ப பெரிய மிஸ்டேக்கு ஸோ தயவு செஞ்சு எல்லாரும் என்னை மன்னிச்சுருங்க அப்படின்னு அழுதுகிட்டே குனிவான் இது எல்லாருக்கும் என்ன பண்ணுறதுனே புரியல எவ்வளோ ஒரு கன்று மாதிரி இருந்தாலும் டக்குன்னு இப்படி பொட்டுட்ட டப்பாஸாக மாறினது நம்மளுக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அவங்க எல்லாருக்கும் பயங்கரமாக கண்ணு கலங்குது பாட்டிலாம் ஓடி வந்து இரவு கட்டி பிடிச்சிட்டு நீ அழுது தாண்டா நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் தயவு செஞ்சு இனிமேல் அழுவாதரா ஒன்றும் நீ தப்பு பண்ணல பரவாயில்ல எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தராக லைனை மாறி மாறி வந்து கும்பலாக கட்டி பிடிச்சிப்பாங்க லாபம் மட்டும் நின்றுட்டே இருப்பான் அப்படியே வரப்பா நிக்கிறது பார்த்தோன்னே கே போதும் போதும் நீ நடிச்சது நீ பர்ஃபாமன்ஸ் பண்ணலாம் ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொன்னோன்னே பயங்கர காமெடியாக இருக்கும் லவ் அழுகிறது பார்த்தோன்னே வேகமாக அழுதுகிட்டே ஓடி வந்து செங்கை கட்டி பிடிச்சிட்டு நீ ஒன்றும் அழுவாத நீ பண்ணது ஒன்றும் தப்பு கிடையாது நான் உங்ககிட்ட இனிமேல் அப்படி சண்டை போட மாட்டேன் சாரின்னு சொல்லி பயங்கரமாக கட்டி பிடிச்சிட்டு அழுகிறான் எல்லாரும் அவனை கிண்டல் பண்ணுறாங்க பொது போது நீ நடிச்சது உன்னோட பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சிடுச்சின்னு கிண்டல் பண்ணவே சந்தோஷமாக சிரிச்சுட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக ஹீரோட அம்மா ஃபோன் பண்ணி அந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷனில் வச்சிருக்காங்க அவங்க எல்லாரையும் கூப்பிட்றாங்கன்னு சொல்கிறாங்க ஹீரோ ஹீரோயினையும் கூட்டிகிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகிறான் அந்த பொண்ணோட அம்மா அப்பா அங்க இருக்காங்க போலீஸ்காரரு கேட்குறாரு நீ எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறாரு அவங்க அப்பா அம்மா அது ஏதோ ஒரு குழந்தை தெரியாமல் பண்ணிடுச்சு பெரிய பொண்ணு தான் அது பதினெட்டு வயசுகிட்ட இருக்க பொண்ணு தான் அது நைன்த்து படிக்கிறன்னு பொய் சொல்லி தான் அந்த வீடியோவே போட்டிருக்குது ஸோ அதெல்லாம் எதுக்கு பண்ணன்னு அந்த போலீஸ்காரர் கேட்கும்போது அவங்க அம்மா அப்பா இல்ல இல்ல அவ தெரியாம பண்ணிட்டா இனிமே அந்த மாதிரி எல்லாம் மாட்டா அவ கொஞ்சம் டிப்ரெஷன்ல இருக்கா அப்படின்னு சொல்றாங்க ஹீரோ அதுக்கு டிப்ரெஷன்ல இருந்தா வேணும்னு ஃபேம் பண்ணிடணுமா உங்களது பதினெட்டு வயசு குழந்தனா எங்களுது இருபது வயசு குழந்தை அது கையில வெட்டிக்கிட்டு ரத்தம் வந்துச்சு பெருசாக இருந்தா இருந்தா நாங்க என்ன பண்ணிருப்போம் அதனால அவ ஒரு மேட்சே விளையாட முடியாம போயிடுச்சு அதுக்கு நீங்க இப்ப பதில் சொல்ல முடியுமா நாங்கெல்லாம் கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்க முடியாது நாங்க கேஸ் கொடுத்துதான் அவன் சொல்லுவோம் அந்த பொண்ணோட அப்பா சொல்றாரு இல்ல ரொம்ப பெரிய தப்பு தான் அவ பண்ணது தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அவள் இனிமே இப்படி பண்ண மாட்டா சாரி அப்படின்னு சொல்லுவாரு அந்த பொண்ணும் சாரி நான் தெரியாம பண்ணிட்டேன் இனிமே எக்காரணத்துக்கு ஒன்னு நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லும் ஈரோ இல்லை என்ன சொன்னாலும் சரி கண்டிப்பா இனிமேல் நாங்கள் இந்த கேஸை வாபஸ் வாங்கிறத பற்றி பேசக்கூட விருப்பப்படல அப்படின்னு சொல்லுவான் அந்த பொண்ணோட அம்மா கோவமாக என்ன பெருசாக கேஸை வாபஸ் வாங்க விருப்பம் இல்லைன்னு இருக்க அவள் படிக்கிற பொண்ணுன்னு நான் சொல்லிட்டு தானே இருக்கேன்

நான் சொல்லிட்டு இருக்கேன் நீங்க இப்படி பண்ணிந்த அப்படி அப்படின்னு மறுபடியும் அதையே சொல்லுவாங்க ஹீரோ எங்க குழந்தைக்கும் இருபது வயசு தாங்க ஆகுது தான் நாங்களும் சொல்றோம் அவளுக்கு எதுனா ஆயிருந்தா யார் பொறுப்பு அப்படின்ட்டு நிறைய லா எல்லாம் சொல்லி இந்த கேஸ் எல்லாம் போட்டு உங்க பொண்ணு நான் உள்ள தூக்கி வைக்கிறது வைக்கிறது தான் சொல்லிட்டு ஹீரோயின் வந்து வெளில கூட்டி போயிடுவான் அவங்க அம்மாவுக்கு பயங்கரமா ஷாக் ஆகி பயங்கரமா பிடிச்சி கத்திட்டு இருக்குது ஹீரோயின் ஹீரோ கிட்ட ஆமா நீ இப்ப நிறைய சொன்னியே அதெல்லாம் சும்மா உடான்னு சொல்லிட்டு அவனுக்கு எப்படி தெரியும்னு கேப்பா ஹீரோ ஏ நான் லாஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லுவான் அவ ஓ நான் இன்னைக்கு நீ சும்மா சொன்னேன்னு நினைச்சேன் உண்மையாவே நீ லாஸ்ட் ஸ்டூடெண்ட் தான் நான் சொல்லுவா அந்த பொண்ணு ரெண்டு கேஸ் போட்டு அந்த பொண்ணுத்துக்கு உள்ள வச்சுட்டாங்க இவங்களும் ஹாப்பியா இருந்து கிளம்பி போயிட்டாங்க அதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சது சீக்கிரமா இன்னொரு பாக்கணும் சொல்லுங்களா பாய் தேங்க்யூ சோ மச் வாட்சிங் பாய்